ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிக்கன் கிரேவி வந்து செய்ய போகிறோம். வெறும் பிரியாணிக்கு மட்டும்தான் இந்த சிக்கன் கிரேவியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் பூண்டு ஒரு 12 பல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடுறேன். வெங்காயமும் நல்லா வதக்கிட்டேன். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். 2 தக்காளி எடுத்து ஓரளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடாகினதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. தேங்காவை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வதக்கின வெங்காயம் தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்காமல் நான் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். ஸ்டவை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்லா ருசியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இது ரெண்டையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற விழுது வந்து நல்லா குக் ஆகி எண்ணெய் வந்து நல்லா வெளியில் ஃபுல்லாக சைடுலலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கலை. வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் குறவரப்பாக தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா சைட்லலாம் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். இந்த மாதிரி வதக்கும் போது நம்ம தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும்னால தான் நல்லா வரும். இப்போ நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில், அதாவது கொஞ்சம் சின்ன ஸ்பூன் தான் இது, இந்த ஸ்பூனில் நான் அளவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 300 கிராம் அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணலாம். சிக்கனை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம தீ கம்மியிலேயே வச்சுட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், தீ வந்து கம்மியில் வச்சுட்டு நம்ம சிக்கனை 10 நிமிஷம் குக் பண்ணதுனால எவ்வளோ நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் நல்லா சைடில் இப்போவே வெளியே வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு சிக்கன் கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். ஓரளவுக்கு கிரேவி மீடியமாக இருந்ததுனால தான் பிரியாணி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மேலே மூடி போட்டு மூடிடுறேன். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். நல்லா சிக்கன் வேகட்டும். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. அதே சமயம் நம்ம எவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம் அதெல்லாமே நல்லா வற்றி கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. தேங்காய் சோம்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் பாதி தான் சேர்க்க போகிறேன். ரொம்ப தேங்காய் விழுது சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது.
கொஞ்சமாக சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னா போதும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவி வந்து பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.